ஃபர்ஸ்ட் ஏறும்போது முத பாக்குறது தான் இந்த மஞ்சள் ஆறு டேம். சில்வர் ஃபால்ஸ் படம் வந்து பசுமை பள்ளத்தாக்கு, அதாவது சூசைட் பாயிண்ட் இதுதான். அங்கே போட்டிங் இருக்குது, லேக் அப்படி நீளமாக போயிட்டு இருக்குது. கொடைக்கானல் சிட்டி அப்படியே தெரியுது. இங்கே மேலேருந்து பார்த்தோம்னா இதுதான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. பாருங்க, அதுதான் சூசைட் பாயிண்ட். இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி இதான் பில்லர் ராக்ஸ் பார்த்தீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜே. இப்போ நாங்கள் இங்கே வந்து எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானல் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இன்னும் இந்த மலையேறணும், பக்கத்தில் வந்து நிற்கிறோம். நாங்கள் ரெண்டு நாள் டூர் பிளான் பண்ணி வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருப்பீங்க கொடைக்கானலில். நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதை வீடியோ எடுத்து போட போகிறோம். டே 1 டே 2 ஆட்டு ரெண்டு வீடியோ எடுத்து போட போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ண தான் நிறைய பேருக்கு அந்த வீடியோ போய் சேரும். நம்ம கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு ஏறும்போது முதல் பார்க்குறது தான் அந்த மஞ்சள் ஆறு டேமு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மலைகள் நடுவு அந்த மஞ்சள் ஆறு டேம் வந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றுக்கும் மலை நடுக்கு அந்த மஞ்சள் ஆறு, அதை சுற்று பாருங்கள் எவ்வளோ தென்னந்தோப்புகள் இருக்குது பாருங்க. இதுதான் நமக்கு மலை ஏறும் போது முதல் சீனாக வர்றது. நம்ம இப்போ ரெண்டாவது சீனாக வந்திருக்க வந்து தலையாறு அருவி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சும்மன் காமிக்கிறேன். தண்ணி இப்போ கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சோண்டமாக வந்துட்டு இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்டாக இருந்துட்டு இருக்குது. அங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் நாங்கள். சுற்றுக்குள்ள வியூஸ் பார்த்தீங்களா? ஆனால் அங்கே அதுக்கு மேலே ஏறி பார்க்கல, அதை அடைச்சி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ மக்களுக்கு வந்து இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வியூ ஆட்டு இது கொடைக்கானல் மேலே ஏறி போகும்போது. நாங்கள் இப்போ சில்வர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். வண்டி அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் சில்வர் ஃபால்ஸ் பாருங்க. பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். சில்வர் ஃபால்ஸ் ஏன்னு சொல்கிறாங்க என்னா, அந்த சூரிய ஒளி அதில் பட்டு அது வெள்ளி கலரில் அப்படி தெரியறதுனால சில்வர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வருது, அதனால பார்க்க அழகாக இருக்குது. பிரிண்ட் அவுட் உடனே வாங்கிக்கலாம். ஃபால்ஸ் அங்கே மேலே இருந்து வந்துட்டே இருக்கு பாருங்க. சில்வர் ஃபால்ஸ் நின்று இருக்கிறோம். அப்படியே அந்த அருவி பார்த்துட்டு சுண்டல் கானெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த பக்கத்தில் நிறைய மாங்காய் அப்படிலாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கு வாங்குற மாதிரி. நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இனி ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க அந்த மலை மேலே கட்டிடங்கள்லாம். அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க பாருங்க, அந்த இடம் இல்லாத இடத்துல கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி. இதான் அந்த நட்சத்திர லேக்கில் வந்திருக்கோம் நாங்கள், ஸ்டார் லேக். இது சுற்றி 5 கிலோமீட்டர் தூரம் உண்டு. பார்க்கிங் பண்ணிட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படியே பார்க்கிங்கில் விட்டுட்டு நான் லேக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். அப்படியே அந்த பார்க்கிங்கில் வந்துட்டு இறங்கினாங்கன்னா இந்த வருது பாருங்கள் லேக்கு. அங்கே போட்டிங் இருக்குது, லேக் அப்படி நீளமாக போயிட்டுருக்குது. அந்த சைடில் சைக்கிள் ரெண்டுகள் கொடுக்குறது இருக்குது. எந்த போகிறாங்க இதே மாதிரி நாங்கள் எடுக்கிற பிளானில் இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் ஹார்ஸ் ரைடிங்கெல்லாம் இருக்குது. இது சுற்றி கொண்டு வருவாங்க ஹார்ஸ் ரைடிங். அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த குதிரை ஹார்ஸ் ரைடு வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றதுக்கு 200 ரூபாயும் அப்படி சுற்றி வர்றதுக்கு 600 ரூபாயும் கேட்குறாங்க. சைக்கிள் எடுக்க வந்திருக்கிறோம் நாங்கள். தேவாலம் சொல்லிட்டு கேட்டு சொல்கிறோம். இது வந்து 1/2 ஹவர் வந்து 100 ருபீஸு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். நாங்கள் எடுத்துருக்கோம். எப்படி ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். 100 ருபீஸ் பே பண்ணி லேக்கு சுற்றி வரலாம். 5 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. லேக்கில் வந்து போட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அழகாக இருக்கு சைக்கிள் ரைடிங் போட்டிங்.
லேக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே இந்த சைடில் ஒரு வழி போகுது, அப்படி இதை சுற்றி இங்கே ஒரு வழி போகுது, அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே அங்கேயும் சுற்றி போகுது. அப்படி மொத்தத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குது. அழகாக இருக்குது. அங்கங்கே போட்டிங், ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு போட்டிங் வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அது மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ கோக்கஸ் வாக் வந்திருக்கோம். இதுக்குள்ளாடி கொஞ்சம் நடந்து போக வேண்டியது இருக்கும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்க்கலாமா? வாலி வீவு, மவுண்டன் வீவு, ஷூட்டிங் ஸ்பாட்டு, டால்பின் ஹவுஸ் வியூ, வாக்கிங் ப்ளேஸ், குறிஞ்சி கார்டன், வைகை டேம் வியூ, டெலஸ்கோப் எல்லாமே இருக்குது. வாங்க நீங்களே படிச்சுக்கோங்க. உள்ளாடி டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா என்ட்ரி ஆகி டிக்கெட் எடுத்து வரோம். அந்த வியூவே நல்லா இருக்கும் உங்களுக்கு நடந்து போகிறது. ஓ இவ்வளோ கீழே சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இப்போ தெரியுது அந்த கேமராவில் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது. நாங்கள் அந்த கோக்கர் சாக்கு நடந்து போயிட்டுருக்குறோம் பாருங்க. வீவு இந்த கோக்கர்ஸ் வாக் வியூவில் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சைடுக்கும் கூட அப்படியே அழகாக பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த கொடைக்கானல் சிட்டி அப்படியே தெரியுது. அங்கே ஒரு மலை, கிலோ ஒரு மலை, அப்படியே சுற்றுக்கும் மலை மலையாட்டு வருது பாருங்கள். கிலோ கிரவுண்டு வரைக்கும் அந்த லேக்கு பாருங்கள், பெரிய லேக் அங்கே தெரியுது. நான் அது லேக்குன்னு சொன்னது லேக் இல்லைங்க, அது வைகை டேமுங்க. அது இந்த வியூ பாயிண்ட்ல வந்து டெலஸ்கோப் இருக்குது. இதில் பே பண்ணி தான் அங்கே பார்க்கணும் இந்த வியூ பார்க்குறதுக்கெல்லாம். ஆனால் அங்கே ஒரே பனிமூட்டமாக இருக்கிறதுக்கு ரொம்ப கிளியராக ஒன்று தெரியாது, அதில் வேஸ்ட்டு தான். ஆனால் அந்த ஏரியா செம்மையாக இருக்கு. எங்கள் பின்னாடி அந்த வைகை டேம் தெரியுதுப்பா, தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பெருசாக கிடக்கு பாருங்க. வியூவும் நல்லா இருக்கு. ஒரு என்ட்ரன்ஸில் போயிட்டு மறு என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். அதில் நடந்து வர்றதுக்கு ஒரு 15 மினிட்டு, அப்படியே கீழே இறங்கி போகிறதுக்கு ஒரு 5 மினிட் இருக்குதா. ஆனால் கீழே கார் பார்க்கிங் சரியாக கிடையாது, மேலே ஃப்ரீயாக கார் பார்க்கிங் இருக்குது. இதுதான் பிரெயின் பார்க்கு. பூக்கள் வண்ணி இல்லை, சும்மா லைட்டாக க்ரீனரி தான் இருக்குது. அதுக்கு இன்னொரு சீசன் இருக்குது, அதனால் நாங்கள் உள்ளே போகலை. என்ட்ரன்ஸை காமிக்கிறோம். இதுதான் பிரெயின் பார்க்கு. இதுக்குள்ள வழி தான் போகணும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. பெருசாக ரோஜா கார்டன் ஒன்று இல்லை, அதான் நாங்கள் உள்ளே போகலை. இங்கே மேலேருந்து பார்த்தோம்னா இதுதான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்க. அந்த மொத்த லேக் அப்படி அழகாக தெரியுது பாருங்க, அந்த மலை அடிவாரத்தில். பக்கத்துலேருந்து பார்த்தது இப்போ மேலே வந்து பார்க்கணும் திரும்ப. அடுத்து வந்து நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பசுமை பள்ளத்தாக்கு, அதாவது சூசைட் பாயிண்ட். இதுதான் அதுக்குள்ளாடி போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கல, விளையாடி ரெண்டு சைடு ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. சாக்லேட்டு, ட்ரெஸ் அப்படிங்கிற எல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் தான் வந்துட்டோம் பாருங்க. மொபைல் கவனம், இங்கே குரங்குகள்கிட்ட தான் கவனமாக இருக்கணும். கையில் இருக்கிறது பிடிங்கிட்டு போயிடும். பசுமை பள்ளத்தாக்கு கிரீன் வேலி எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி இதுதான் சூசைட் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த எட்ஜ் தான், அது கீழே அப்படியே நேரே கீழே தான் விடும். இந்த இது வரை தான், இதுக்காக அப்புறம் கீழே பாருங்க விழுந்த ஒன்றும் கிடைக்காது. இதில் அதிக பேர் இறந்ததுனால தான் இவ்வளோ தூரம் சேஃப்டியும் வச்சு நல்ல கம்பி இதெல்லாம் வச்சு கொளுத்து மரம் வச்சுருக்காங்க ஏறி போகாத இருக்கிறதுக்கு. பார்க்க அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆனால் ஃபுல் ஃபாகாக இருக்குது. எட்ஜை பார்க்கும்போதே பயமாக இருக்குது பாருங்க. நாங்கள் நிற்கிறது தான் பசுமை பள்ளத்தாக்கு, பின்னாடி தெரியுது அது, அதுதான் சூசைட் பாய். நீங்கள் பாருங்கள் எங்கள் பின்னாடி அவ்வளோதான். அந்த கம்பிங்க அந்த பக்கம் கொஞ்சம் கொண்டு இடம் இருக்குது பாருங்க, அந்த மங்கி இருக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து விழுந்தோம்னா போச்சு. பின்னாடி என்ன டார்க்காக தெரியுதுல்ல, அதான் அந்த குணா குகை. இப்படி இருக்கு பாருங்க, அந்த மரங்களோடைய வேர்லாம் எப்படி இருக்கணும் பாருங்க. இந்த குரங்குலாம் பயமாக இருக்கு. மொபைல் கையில் இருக்க மொபைல் அதில் பிடிங்கிட்டு ஓடிங்கன்னு சொல்லுவாங்க.
சீரியல் பயங்கர ஒரு வைபா இருக்கு. இங்க பாருங்க குணாக்குங்க பக்கத்துல சூசைட் பாயிண்ட் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதே நேரம் வியூஸ் பாருங்க செம்ம வியூ பாயிண்ட்ங்க. ஆனால் பக்கத்துலேயே இருக்கு செம்ம டேஞ்சர் ஏரியா. நம்ம அடுத்து வந்திருக்க இடம் வந்து பில்லர் ராக்ஸ். ரெண்டு தூண் வந்து தனித்தனியாக நிற்குது பாருங்க. அதில் யார் ஏற முடியாத அளவுக்கு அப்படியே உடஞ்சி நிற்கிற மாதிரி நிற்குது பார்த்தீங்களா. இந்த பெரிய மலையில் ரெண்டு தூண் மட்டும் அப்படியே நிற்குது. இந்த சூம் பண்ணி காமிக்கிறேன். இதான் பில்லர் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த பில்லர் ராக் வந்து 1821 கண்டுபிடிக்கப்பட்டது போட்டிருக்கு. ஒவ்வொன்றுமே 122 மீட்டர் அளவுக்கு உயரம் இருக்கிறதா பாருங்க. கொடைக்கானல் ட்ரிப்பில் ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். நாளைக்கு வீடியோ வந்து பூம்பாறை மன்னவனூர் அதை சுற்றி உள்ள வீடியோகள் வரும். அது மாதிரி சின்ன கிராமங்கள்லாம் இறங்கி நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். நாளை வீடியோ அழகாக இருக்கும். இன்னைய வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.